நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் நமது புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை உறுதியாக்கிக்கிறேன் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடை பற்றி தொடர்ந்து கேட்டுட்டே இருந்ததுனால அந்த சிவ வழிபாடோட மகத்துவம் என்ன இது கிரக கிரக அரசர்கள் ரீதியான என்னென்ன பிரச்சனைக்கு இதெல்லாம் தீர்வுகள் கிடைக்குங்கிறத ஒரு தொகுப்பாக இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இந்த சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லும் பல பேருக்கு சிவனை கண்டாலே பயமாக இருக்குது ஆக்சுவலாக அந்த சிவனை பார்த்து பயப்படவே வேண்டாங்க இந்த சிவன் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு மானிடர்களாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து அசுரர்களுக்கே அசுரரான ராவணேஸ்வரருக்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரன் பட்டம் கொடுத்து அதனால் சிவனை போல் கொடுப்பார் இல்லை அதனால் அந்த சிவனை பற்றி பயப்படுற ஒரு மித்து வந்து உருவாக்கப்பட்டதை ஒழிஞ்சு சிவபெருமானைப் போல் ஒரு அன்புள்ளம் கொண்ட கடவுள் யாராவது உண்டா அப்படின்னா இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை இந்த பதிவு யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஜாதக ரீதியாக சூரிய பகவான் வந்து ஒரு தவறான பொசிஷன்ஸில் இருக்கிறதுனா போலையும் அதே போல் கல்யாணம் இந்த கல்யாணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அதாவது கல்யாணம் நடக்காமல் இருக்கிறவங்க தனப்பிராப்தியில் வந்து பிரச்சனையாக இருக்குது தனப்பிராப்தின்னா ஒரு வேலைகள் செய்வாங்க அதுக்குள்ள ரெகக்னிஷன் இல்லாத தன்மை அதே மாதிரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தடைகள் தொடர்ந்து தடைகள்னால் கோடிக்கணக்கில் முதலீடு போடுவாங்க இல்லை லட்சக்கணக்கில் முதலீடு போடுவாங்க ஆயிரக்கணக்கில் முதலீடு போடுவாங்க பட் அந்த முதலீடு போடும்போது ரிட்டர்ன்ஸ் வந்தால் தான் அந்த லாபத்தோடு வர்றது தான் தொழிலுக்கு அழகு ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் தடையாக இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இதோட பல விஷயங்கள் உண்டு அந்த சிவனோட வழிபாடுகள் மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் இதில் வந்து ஜாதகத்தில் ஒருவேளை சூரியன் நல்லபடியாக இருந்து அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதும் இன்னும் பல நன்மைகள் கிடைக்குங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அப்போது இந்த வழிபாடுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் கோயில் கோயிலாக போகணுமா இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா இந்த முறைகள் அப்படி இருக்குது அந்த முறைகள் அப்படி இருக்குது அப்படியெல்லாம் இல்லைங்க சிவனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அவர் வந்து அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கிறார் எங்கே இருக்கார் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி மனசில் தான் இருக்கார் ஸோ அப்போ அப்படிங்கும்போது அக வழிபாடும் இதில் ஒரு சிறந்த வழிபாடு தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லிங்கம் வச்சுருப்பாங்க அந்த லிங்க வழிபாடும் சிறந்த வழிபாடே சரிங்களா ஒருவேளை யாருக்காவது ஒரு சிவலிங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அப்படிங்கும்போது நான் அது ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கேங்க யாராவது உங்களுக்கு சிவலிங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் அது வந்து நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எங்கே நீங்கள் சொல்கிறீங்களோ ஒருவேளை நேராக வந்து வாங்குறவங்க சென்னை ஆஃபீஸ்லேயும் திருச்சி ஆஃபீஸில் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாதவங்க உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வேணும்னு சொன்னால் அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற பட்சத்தில் நம்ம அந்த சிவலிங்கம் வந்து நம்ம இதாக தான் தரோம் அது முறையாக நம்ம செஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் அதுக்கு வந்து நான் காசெல்லாம் வாங்குறதில்லைங்க அதனால் அந்த இதையும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்படிகலிங்கங்கள் வச்சுக்கலாம் இல்லை சிவபெருமான் வந்து இதோட இருக்கிற மாதிரி நீங்கள் திருவுருவப்படம் வச்சுக்கலாம் சில பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குங்க சிவலிங்கம் தனியாக வைக்கலாமா சிவனை தனியாக கும்பிடலாமா அப்படின்னு சொல்லாம் குழப்பம் இருக்குங்க அப்படியெல்லாம் நீங்கள் ஒன்றும் குழம்ப வேண்டாம் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா திருவுருவப் குடும்ப சகிதமாக இருக்கிற மாதிரி அதை குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி திருவுருவப்படம் வாங்கியும் வழிபாடுகள் செய்துக்கலாம் அப்போது இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது ஒரு வேலை நீங்கள் வந்து இதில் என்னென்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி சூரிய பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒருவேளை இப்போ அந்த ஜாதக ரீதியாக வரும் பொழுது அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து ரொம்ப கெட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க தந்தையார் விஷயங்களில் வந்து அவங்களுக்கு அந்த அனுகூலங்கள் இல்லாத தன்மையும் இருக்கும் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் என்னென்ன குறைகள் உண்டோ இது எல்லாமும் நடக்கும் சரிங்களா அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் இலையால் அர்ச்சனை இலையால் அர்ச்சனைன்னு வரும்பொழுது மகாவில்வ இலை கிடைச்சிதுன்னா இந்த இலையால் அர்ச்சனை செய்கிறதும் அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவருக்கு ரொம்ப பல பேருக்கு புரியாதுங்க அவருக்கு ரொம்ப பிடித்த கனி அப்படிங்கிறது வந்து மாம்பழம் மாம்பழக்கனியும் வைத்து மாம்பழக்கனியை வைத்து வழிபடுறதும் ஒரு சிறந்த விஷயமா இருக்கும் அதே மாதிரி அவர் ஒரு அபிஷேக பிரியர் அபிஷேக பிரியர் அபிஷேகப் வரும் வரும்பொழுது அந்த அபிஷேகங்கள் சிவலிங்கமாக வச்சுருக்கிற பட்சத்தில் அந்த அபிஷேகம் நீங்கள் பண்ணிட்டு வர்றதும் அதுலயே எத்த நிறைய வகை அபிஷேகங்கள் உண்டு பால் அபிஷேகம் உண்டு தேன் அபிஷேகம் உண்டு அதே மாதிரி நீரில் அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய செய்ய இதுவும் உண்டு அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தனப்பிராப்தி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தாமரை இலையால் சரிங்களா அது வெண்தாமரையாக இருக்கலாம் இல்லை சிகப்பு தாமரையாக இருக்கலாம் ஸோ இந்த வழிபாடுகளையும் நீங்கள் அடிஷ்னலாக செய்யும் பொழுது முன்னாடியே சொன்ன மாதிரி இலை வழிபாடுகளுக்கு வந்து வில்வ இலை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்கனி யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் புஷ்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாமரை தாமரை இதுவும் நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணும்பொழுது சுபிக்ஷமாக வரும் இது சூரியனால் வரக்கூடிய தாக்கத்தை தடுத்து நிறுத்தி வெற்றியை கொடுக்கக்கூடிய இது ஒரு வகையான பூஜையும் உண்டு சரி இப்போ இதுக்கு அடுத்ததில் வந்து இப்போ கல்யாணம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் வந்து விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியதை சிதா அதாவது காலையில் டயத்துலேயோ இல்லை நைட் டயத்துலேயோ இந்த நைட் டைம்னு நீங்கள் பண்ணும்போது பிஃபோர் டென் ஓ கிளாக் இந்த பூஜைகளை முடிச்சிடுறது அதி உத்தமாக பலனாக இருக்கும் அப்போ நீங்கள் அந்த டயத்தில் நீங்கள் பண்ணும்பொழுதும் இதே மாதிரி இப்போ நான் சொன்ன பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம் அதாவது இலை வழிபாடும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கனியோட இதையும் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து அந்த புஷ்பத்துக்கு இதை நீங்க பண்ணும்பொழுதும் இந்த கல்யாணத்துல உள்ள சில தடைகள் வந்து ஃபாஸ்டாக முடியும் அது தடைகள் விலகி அதுல ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்கும் சொல்லிட்டு எந்த ஒரு இதுவும் மாற்று கிடையாது வியாழக்கிழமைகள்ல நீங்க இதே போல நீங்க வழிபாடுகள் பண்ணும் பொழுது இதே மாதிரி நம்ம பண்ணிட்டு வரும்பொழுதும் நீங்க என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தனப்பிராப்தி தன பிராப்தினா நீங்க செய்யக்கூடிய ரெகக்னிஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெகக்னிஷன் இல்லாத தன்மை இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நல்லபடியாக இருக்குங்க இதில் அடிஷ்னலாக அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அதை நான் சொல்ல விட்டுட்டேங்க ஏன்னா அதை லிஸ்ட்டு சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு இதாக இருக்குன்றதுனால சொல்ல விட்டுட்டேன் இந்த கணவன் மனைவி இதில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் சிவ சிவபெருமான நீங்கள் மனசார நினச்சிட்டு நீங்கள் பண்ணும் பொழுதும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுக்கணும் இதோட நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தாங்க ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு பண்ணணும் அதே போல் குல தெய்வத்தோட வழிபாடு பண்ணணும் அதே போல் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடும் பண்ணிக்கோங்க இதோட சேர்த்து ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கும் பொழுது இதோட பலன்கள் நல்லாயிருக்கும் தசா புத்தி அந்தரத்தோட வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் போது மிக சிறந்த பலன்களாக இருக்கும் ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடும் இந்த இதில் உண்டு இந்த ராவணேஸ்வரரோட போற்றி வழிபாடும் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கொடுப்பார் உறுதியாக சொல்கிறேன் சிவபெருமானோட பரிபூர்ண கடாட்சம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அதே போல் ஜாதக ரீதியாக சூரியனால் வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த வழிபாடுகளை செஞ்சு வாழ்க்கையில் மென்மேலும் வளர்கிறதுக்கு அடியின் விஜய் சேத்து நாராயணனன் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம்